அட்டகாசமான பட்டர் ப்ரான் கிரேவி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கேஜி வந்து ப்ரானை வந்துட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே ஊறட்டும். இப்போ தேவையான அளவு கடாயில் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் தாராளமாக வந்துட்டு பட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 கொத்து வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்துட்டு வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னாக்கா, 1 பெரிய தக்காளி வந்து நான் 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி கூட வந்துட்டு 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 10-15 பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். 2 துண்டு வந்துட்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். இது கூட 1 கைப்பிடி அளவு வந்துட்டு இந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு. தேவையான அளவு தண்ணி நீங்கள் விட்டு வந்துட்டு இதை நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு குக் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரானை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரானை வந்துட்டு நீங்கள் எப்பயும் குக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து குக் பண்ணக்கூடாது, ஹார்டாக போயிடும், அது ரப்பர் மாதிரி போயிடும். உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து அந்த ஜூஸியாக இருக்கக்கூடிய அந்த ப்ரான் வந்துட்டு ஹார்டாக மாறிடும். அதனால் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதில் வந்து நல்லா வந்து வதக்க போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு அதில் வந்து மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வந்து நல்லா அந்த வெங்காயத்தை கூட நல்லா வந்துட்டு வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வந்து 1/2 குக்கு வரைக்கும் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, 1/2 குக்கு ஆகிற மாதிரியே வந்து பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான் பார்த்திங்கனாக்கா நல்லா 1/2 குக் ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக வந்துட்டு இது வந்து இந்த சுருண்டு வருது பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ்ஜு. பெரிய ப்ரான் அப்படிங்கிறதுனால வந்து வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் சின்ன ப்ரானாக இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டில் வந்து சுருண்டு வந்துடும். இப்போ 1/2 குக் ஆகிடுச்சு ப்ரானு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த கிரேவி வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த கிரேவி சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கறி மசாலா தூள் வந்து கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் அந்த கஸ்தூரி மேத்தி நீங்கள் சேர்க்கக்குள்ளே. இது பூரி, சப்பாத்தி, நான், சாதம் எல்லாத்துக்கும் அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரான் எப்போ வாங்கினாலும் நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் ஏற்கனவே ப்ரானில் மேக்னேட் பண்ணக்குள்ளே உப்பு வந்து சேர்த்து தான் நான் வந்து மேக்னேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உப்பு வந்து பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பை வந்து ஏற்கனவே வந்துட்டு ப்ரான் கூட சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் அதில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஏன்னா ப்ரானை வந்து நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இறக்கிறதுக்கு 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வந்து பட்டரை சேர்த்துக்கோங்க. பட்டரை சேர்த்து வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இந்த கிரேவி செய்யக்குள்ளே ரொம்ப திக்காகிறதுனால வந்து அடுப்பை எப்பயுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான்ஸ்டிக்கு குக் வேறாக இருந்தாக்கா உங்களுக்கு அடி பிடிக்கிற வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வந்து இந்த கிரேவி வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கறதில்ல. அந்த திக்னஸ்க்கு அந்த கிரேவியோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறது இதில் நம்ம சேர்த்துருக்க வந்து முந்திரி பருப்பு தான். ஸோ அதனால் திக்காகிடும். அதனால் இந்த கிரேவி செய்யக்குள்ளே சிம்லேயே வைங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னாக்கா கிரேவி வந்து அடி பிடிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி போயிடும் உங்களுக்கு. அது சாஃப்டாக ஜூஸியாக இருக்கணுன்னாக்கா இந்த கிரேவி வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் இந்த கிரேவி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.